ஓம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷ்டோதயான் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ தெரிசிக்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறத விட நீங்கள் எல்லோருமே நிறைய பேர் கேட்ட கேள்வி அதாவது ஹோரை என்றால் என்ன அந்த ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த ஓரை நல்ல ஓரை அந்த எந்த ஓரையில் எந்த காரியத்தை செஞ்சால் நல்லது கிடைக்குங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் அதிகபட்சம் பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா சார் கோடி கோடியாக பணம் கிடை கிடைக்கிறதுக்கு எனக்கு நிறைய செல்வம் சேரணும் என் கடன் பிரச்சனை தீரணும் நிறைய வந்து நான் வந்து காசு சம்பாதிக்கணும் என்னுடைய செல்வம் என்னை கைவிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி சொகுசாக சுகமான வாழ்க்கை அமையணும் அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும் அல்லது பிரபல்யமான வாழ்க்கை அமையணும் இதுக்கு எந்த கோரை செல்வம் அதாவது கோடி கோடியாக செல்வம் சேரணும் அப்படின்னா எந்த கோரை நல்லது அப்படின்னு கொஞ்சம் ஆழமாகவும் கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது நிகழ்ச்சியை பார்த்து பார்த்து அதிகபட்ச அறிவு அதிகபட்ச ஆழமான ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்துட்டு நீங்கள் ஆழமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அனுபவம் அதிகமாகுது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு எடுத்து சொல்லி பொதுவாகவே கோரை சாஸ்திரம் அப்படிங்கிறது அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல நேரம் அதாவது நல்ல நேரம் வருது ராகு காலம் வருது யமகண்டம் வருது குளிகை காலம் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டுருக்கு இல்லையா அதே மாதிரி குறிப்பிட்ட ஹோரையுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போது கிழமையை பார்த்தோம் இல்லையா கடந்த காலங்களில் ஒவ்வொரு கிழமைக்கும் எந்த மாதிரியான சிறப்பு அல்லது எந்த மாதிரியான யோகம் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்குதுங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அந்த ஹோரை வரும் அதாவது இந்த ஒன்பது நவகிரங்கள் வந்து இந்த சுக்கர பகவானுடைய ஓரை சூரிய பகவானுடைய ஓரை சந்திர பகவானுடைய ஓரை புதன் பகவானுடைய ஓரைன்னு அந்த ஹோரைகள் வந்துட்டு இருக்கும் இந்த ஹோரைகள் நேரம் ஒவ்வொரு நாளுக்கும் மாறுபட்டு இருந்துட்டு இருக்கும் அப்போ அந்தந்த ஹோரையில் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான கோரைகளில் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்தில் மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கிது தடை இல்லாத தாமதம் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கிது அல்லது கிடைக்கிற வெற்றியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது கோரை சாஸ்திரத்தில் நமக்கு தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அதாவது இப்போ வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துகிட்டு வைங்களே இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஓரை இருக்குது இந்த சூரிய பகவானுடைய ஓரை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல மற்ற நாட்கள்லையும் இருந்துகிட்டு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட மற்ற நாட்களில் கூட குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் ஹோரை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது இப்போது ஒருவர் வந்து சூரிய பகவானுடைய ஓரையில் எந்தெந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சூரிய பகவானுடைய ஹோரையில் வந்து எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட அதாவது இப்போ வந்து இப்போ ஒரு மின்சாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விற்கிறோம் இல்லையா மின்சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க மின்சாதன சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க இந்த சூரிய பவனுடைய ஹோரையை வந்து தேர்ந்தெடுத்து அதில் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதிரியான சூரிய ஹோரையில் வந்து முயற்சி பண்ணலாம் அல்லது அரசாங்கத்தில் வந்து நம்ம ஏதாவது பதவி கிடைக்கணும் அல்லது அரசியல் ரீதியான வகையில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அல்லது வந்து ஜன வசியம் அப்படிங்கிறது அதாவது ஜனங்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு மத்தியில் உங்களுடைய முகம் வசியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய ஹோரை வரக்கூடிய நேரங்களில் அதற்கான முயற்சிகள் அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சந்திர பகவான் நவகிரகங்களில் மாதூர் காரகனாக இருக்கக்கூடிய அதே மாதிரி மனோ காரகராக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானுடைய ஓரையில் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் பெண்கள் சார்ந்த வகையில் உங்களுக்கு வழக்கு அல்லது வம்பு தேவையில்லாத பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கண்டிப்பாக இந்த சந்திரபவனுடைய ஓரை முக்கியமாக பயன்படுது குறிப்பாக ஒருவர் வந்து ஒருவர் நல்ல படிப்பாளியாக இருக்கார் நல்ல படைப்பாளியாக இருக்கார் நல்ல படித்தவராக இருக்கார் அவர் நமக்கு பிடிச்சவராக இருக்கார் அவர் நம்ம வந்து காதல் பண்ணலாம் அவர் நமக்கு மன வாழ்க்கைக்கு வந்து திருமண வாழ்க்கையில் அவர் கூட சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள் வந்து சந்திர ஓரை வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காதலை உங்களுடைய மென்மையான காதலை தன்மையாக நீங்கள் அவர்கிட்ட எடுத்து சொன்னீங்க அப்படின்னா நன்மையான பதில் வரும் அப்படிங்கிறது யதார்த்தம் இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களாக இருந்தால் கூட உங்களுடைய காதலை உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அது உண்மையான காதலா இருந்தது அப்படின்னா அது சந்திர ஹோரையில வெளிப்படுத்தும் பொழுது நன்மையை கொடுக்குது ஒண்ணு அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த செவ்வாய் ஓரையில பொதுவாக பூமி வாங்கணும்னு வைங்களேன் அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் வில்லங்கம் இருக்குதுன்னு வைங்க அந்த வில்லங்கம் சம்மந்தப்பட்ட எல்லாம் இல்லாமல் அந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த செவ்வாய்பானுடைய ஓரை வரக்கூடிய நேரங்களில் கிட்ட அல்லது பெரியவங்க கிட்ட அல்லது சம்மந்தப்பட்டவங்க கிட்டே அல்லது பங்காளி சம்மந்தப்பட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சாதகமான தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நம்ம ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு காலி இடம் வாங்கணும் அப்படின்னா அது அல்லது விவசாய பூமி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய ஓரை உங்களுக்கு சத்தியமாக நிச்சயமாக பேர் பேருதவியாக இருந்துகிட்டுருக்கும் அதே மாதிரி புதன் பகவானுடைய ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து வெளியிலே தெரிகிறது ஒரு முகமாக இருந்தாலும் அதில் ஆயிரக்கணக்கான முகங்கள் மறைமுகமாக வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மறைமுகமாக உள்ள உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியணும் அப்படின்னா புதன் பகவானுடைய ஓரையில் இதே சினிமா சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டுருக்கும் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்னத்திரை வண்ணத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கனவு கனவுங்களே வாய்ப்பு கிடைக்கணும் இருந்தது அப்படின்னா அந்த வாய்ப்புக்கான முயற்சிகளை இந்த புதன் பகவானுடைய எடுக்கலாம் அதே மாதிரி பெரிய பெரிய எடுத்துக்கிறது பெரிய பெரிய பட்டம் பதவி வகிக்கிறது அல்லது பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது உதாரணமாக எம்பிஏ போன்ற நிர்வாக சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறது மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது இவங்க எல்லோருமே வியாழ அதாவது வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அந்த காரியத்தை செய்கிறது சிறப்பாக இருக்கும் சாஸ்திரம் சங்கீதம் கலை நடனம் இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறது கூட இந்த குருபவனுடைய ஓரை சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க சமூக சேவை செய்கிறவங்க மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அதே மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னீஷியனாக உள்ளவங்க நர்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க இவங்க எல்லாருமே இந்த குருபவனுடைய ஓரையை தேர்ந்தெடுத்து நம்ம வேலை செய்யலாம் அதே மாதிரி ஒருவருக்கு தான தர்மம் செய்யணும்னு வைங்களே அந்த தான தர்மம் செய்யக்கூடியது சனி ஓரை இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களே அல்லது நீங்கள் மகராசனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களே அல்லது நீங்கள் தீர்க்க இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த வார்த்தை பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் பலிதமாகும் ஆனால் சனி பகவானுடைய ஹோரை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைகள் கிடச்சது அப்படின்னா உங்களுக்கு அது பல வகையில் நன்மை கொடுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து சுக்கர ஹோரை இருக்கக்கூடிய சுக்கர ஹோரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அதாவது ஒரு செல்வம் அதாவது ஒரு பொருள் வாங்குறது வீட்டுக்கு வந்து சாதாரண ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு மண்பானை வாங்கினாலும் சரி அல்லது ஒரு உப்பு வாங்கினாலும் சரி அல்லது வீட்டுக்கு தேவையான வேறு பொருட்கள் வாங்கினாலும் சரி அல்லது பெண்களுடைய அங்கத்துக்கு தேவையான தங்கம் வாங்கினாலும் சரி அல்லது வந்து பொதுவாகவே ஒரு சாமிக்கு சே காசு குலதெய்வத்துக்கோ திருப்பதிக்கோ ஒரே ஒரு ரூபாய் எடுத்து உண்டியில் எப்போ சுக்கரஓரையில் போட்டு வச்சீங்க அப்படின்னா கோடி கோடியாக குடும்பத்திற்கு தேவையான செல்வம் மட்டுமல்ல கோடி கோடியான செல்வம் சேருது அப்படிங்கிற இந்த எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்